சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழகத்தில் மதவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் கமல்ஹாசன் புகுத்துவதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் அண்ணன் தம்பி உறவுகளாக அனைத்து மதத்தினரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் கமல்ஹாசன் மத கலவரங்களை தூண்டும் வகையில் பேசுவதை கண்டிப்பதாக கூறினார். கமல்ஹாசன் ஏன் இந்த கருத்தை கூறினார் என்பதை மத்திய உளவுத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். மதக்கலவரத்தெல்லாம் சரி செய்து இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடாக இன்றைக்கு வழங்கி வரும் நேரத்தில் மதத்தை புகுத்துகின்ற விதமாக இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவுடைய முதல் பயங்கரவாதி ஒரு இந்து தான் சொல்வது வந்து இந்துக்களை வந்து வம்புக்கிழுக்கின்ற வேலை இதை செய்யக்கூடாது. இந்துக்களை வம்புக்கிழுக்கின்ற வேலை அதை செய்கிறார் அவர் செய்யலாம். அவர் இது யாரை திருப்திப்படுத்த மக கமல்ஹாசன் வந்து ஐஎஸ் பயங்கரவாதிகிட்ட வந்து பணம் வாங்கிட்டாரா? ஏன் இங்கே சண்டை இழுத்து விட பார்க்குறாரு? இதை வந்து மத்திய உளவுத்துறை விசாரிக்கணும். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, கமல்ஹாசனின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் என்றும், அறியாமையில் பேசிவிட்டதாக கமல்ஹாசன் வருத்தம் தெரிவித்தால் தான் பேசிய கருத்துக்களையும் திரும்ப பெற்றுக் கொள்வதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறினார். அண்ணன் தம்பி மாம மச்சானாக பழகக்கூடிய மதங்கள் இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம். நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லோரும் ஒன்ற நாளாக வந்து முஸ்லீமை பார்த்தா அப்புறம் தான் கூடுவேன். நான் இங்கே இருக்கின்ற நாலு மாவடி தேவாலயத்துக்கு போய் நம்முடைய மோகன் லாசர் ஃபாதரை பார்த்து அவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். அங்கே பேசியிருக்கேன், பிரார்த்தனை கூடத்தில் கலந்திருக்கேன். அது மாதிரி சிவகாசி விருந்த பகுதியில் பள்ளிவாசலில் வந்து நோம்பு கொஞ்சம் திறந்திருக்கேன். அங்கே இருக்கின்ற அந்த பள்ளிவாசல் நிகழ்ச்சியில் கலந்திருக்கேன். இப்படி அண்ணன் தம்பியாக இருக்கிற இடத்துல வந்துக்கிட்டு எதுக்கு நீ மதத்தை சொல்கிற? ஆமாம், பிரிவினைவாத மதவாதத்தை தூண்டி விடுற மாதிரி அர்த்தம். அவருக்கு பின்னாடி இருக்கின்ற இது யார், அவரை இயக்குவது யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை மறைப்பதற்காக, அவர் செய்த தவறை மறைப்பதற்காக, அதை அவர் உணர்ந்து விட்டால், நான் ஒரு அறியாமையில் ஒரு வேகத்தில் இந்த வார்த்தையை பேசிவிட்டேன் என்று அதற்கு மறுப்பு செய்தி கொடுத்து விட்டால், இதனால் இந்துக்களோ எந்த மதத்தை சேர்ந்தாலோ வருத்தப்பட வேண்டாம், அதற்காக நான் வருந்துவிட்டு சொல்லிவிட்டால் நான் சொன்ன கருத்தையும் உடனே வாபஸ் பெற்று விடுவேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.